மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் 3.5 லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களை கைது செய்துள்ளனர். உறுதி, டிசைனில் புதுமை, அனுபவத்தில் முதன்மை. சிவகாசி விலைக்கே கேலண்டர்கள் எங்களிடம் கிடைக்கும். உங்கள் வியாபார வளர்ச்சியில் என்றும் உங்களுடன், உங்களுக்காக. உங்கள் கைராசி நிறுவனம் கார் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமான பரப்பளவில் அன்னை பிரிண்டர்ஸ், JN ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட், நியர் வசந்தபவன் ஹோட்டல், திருவள்ளூர்.